ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். போனி கபூர் ப்ரொடக்ஷனில் ஹெச் வினோத்தோட டைரெக்ஷனில் 2021லேயே நம்ம பார்க்க போகிற மூவி தான் வலிமை. பல கதறல்களுக்கு அப்புறம் தல ஃபேன்ஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த வலிமை அப்டேட், அதாவது இந்த வலிமை அஃபிஷியல் மோஷன் போஸ்டர். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தலையோட பர்த்டேல தான் ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தாங்க. May 21, 2021 தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி, வேற வழி இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் இதை தள்ளி போட்டு கடைசியில் July 11 இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்டரை பார்த்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது விவேகம் போஸ்டர் மாதிரியே இருக்கே, அதை தூக்கி அப்படி இங்கே போட்டு ஃபேன்ஸ் ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறீங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தல ஃபேன்ஸ் நிறைய பேர் அப்டேட் அப்டேட்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோஷன் போஸ்டரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே தாறுமாறாக இருக்குங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தலை போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேட்டதுனால ரொம்ப அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒன்று கொடுத்து இவங்க வாயை மூடணுமே அப்படிங்கிறதுக்காகவே இந்த போஸ்டரை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தலை அப்படின்னா ஒரு கெத்து தானே. இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வலிமை அப்டேட் எங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தலையோட ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்காத இடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தலையே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கிளிப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் நினைக்கிறேன், 1.23 seconds இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நம்ம தலை ஒரு பைக்கர் கெட்டப்பில் இருக்காரு. ஸோ அவர் யாரையோ பார்த்தீங்கன்னா நிமிந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன், அவருடைய ஹெல்மெட்டு அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. அவருக்கு முன்னாடி நிறைய பைக்கர்ஸ் ரெடியாக நிற்கிறாங்க, இல்லை இவரை வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பெரிய பைக்கர்ஸ் டீமோட இவர் ஃபைட் பண்ண போகிறாரு, ஒரு மரண ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு இதே மாதிரி நிறைய போஸ்டர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப் இல்லாமல் அஃபிஷியலாக இன்னும் 4 poster ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தலைக்கு பக்கத்துலேயே பைக்கு எல்லாத்தையுமே செதைச்சி உடச்சி இந்த மல்லிப்பூ கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி தோரணமாக தொங்க விட்டு வச்சிருக்காரு. ஸோ ஓப்பனிங்கில் நம்ம தலையோட ஹெல்மெட்டில் தெரிஞ்ச அந்த பைக்கர்ஸும் இங்கே தோரணமாக தொங்கிக்கிட்டு இருக்க இந்த பைக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் தெரியுது. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓப்பனிங்கில் அந்த பைக்கர்ஸை பார்க்குற நம்ம தலை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே எல்லாரையுமே அடித்து போட்டு அந்த பைக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லிப்பூ மாரி கட்டி தொங்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட்டம் அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே ஏறிலாம் வராமாரி காமிச்சிட்டு, அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட்டம் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம தலை பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் ஆர்மியாக நின்று அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் நம்ம தலை பார்த்தீங்கன்னா ஒரு காப் ரோலில் தான் நடிக்க போகிறாரு, அதாவது ஒரு போலீஸ் ரோல் எடுத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீன் வேறு லெவலுங்க, அத்தனை ரவுடிஸை எதிர்த்து தலை மட்டும் நிற்கிறது உண்மையாகவே வேறு லெவல் ஒரு சீன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா 4 poster ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு, ஒவ்வொரு போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா தலை வேற வேற மூட்ல இருப்பார். ஐ திங்க் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ரோலில் இருந்து அந்த போலீஸோட அந்த ஜாபை ட்ராப் பண்ணிட்டு தனியாக வந்து போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் ஒரு ரவுடி கும்பலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தலை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் ட்ரெஸ்ஸில் போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் போகிறாரு அப்படின்னா, ஒன்று அவர் போலீஸாக இல்லாமல் இருக்கணும், அதாவது போலீஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும், இல்லைனா போலீஸ் அப்படிங்கிற ஜாபை விட்டுட்டு ட்ராப் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கணும். அண்ட் இது இல்லாமல் இந்த மோஷன் போஸ்டரில் முக்கியமாக எல்லாருமே நோட் பண்ண ஒரு டைலாக் ஒரு கேப்ஷன் இருக்குங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த பவர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட சக்தி ஒரு மனுஷனோட பவர் அவன் மனநிலையை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பவர் தான், நீங்கள் துக்கமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பவர் தான், நீங்கள் கோபமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பவர் தான். ஸோ இந்த கேப்ஷன் எதுக்காக இங்கே காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தலை டிஃப்ரெண்ட்டான மூடில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
தலையை வந்து இந்த மூவியில நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மூடுக்கு ஏத்த மாதிரி அவருடைய கேரக்டரை மாத்தி காட்ட போறாங்க. ஆக்சுவலா இந்த கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிஜிஎம் சவுண்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இதை நைட்ல பார்த்தேன், நைட் ஒரு 10 மணிக்கு தான் இந்த போஸ்டர் பார்த்தேன், இந்த கிளிப்பை பார்த்தேன். நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் சைட்ல கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரொம்ப பயங்கரமான பிஜிஎம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எங்கள் தலையை காமிச்சதாலேயான்னு எனக்கு தெரியல, அந்த பிஜிஎம் சைடில் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு 2 நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓவரால் நமக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட தான் இந்த மூவி வரப்போகுதுங்க. நம்ம ஹெச் வினோத்தோட டிரெக்ஷனில் அண்ட் நம்ம தலை நடிக்கிறாரு. இந்த 2 காம்பினேஷனில் கண்டிப்பாக இந்த மூவி தரமான சம்பவமாக தான் இருக்க போகுது. போலீஸ் பிளஸ் ரவுடிசம், இந்த காம்பினேஷனில் இந்த மூவியை நம்ம பார்க்கும் பொழுது டைட்டலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த மூவியும் கண்டிப்பாக வலிமையாக தான் இருக்கும். ஸோ இந்த மோஷன் போஸ்டரில் நான் பார்த்த விஷயங்கள் இதுதான். இது இல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னடா திடீர்னு தமிழ் மூவிஸை பற்றிலாம் பேசுகிற, நீ தமிழ் மூவிஸை பற்றி பேசவே மாட்டியே அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்பீங்க. அதனால தான் வீடியோலாம் முடித்து கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி இதை நான் போடுறேன். ஆக்சுவலாக இந்த கேள்வி என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் எஸ். இந்த வலிமை அப்டேட் பற்றி நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும் தல ஃபேன்ஸ் வலிமை அப்டேட் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்காத இடமே கிடையாது, எல்லாருமே கேட்டாங்க, என்னையும் கேட்டாங்க, என் சேனல்லையும் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் வலிமை அப்டேட் சொல்லுங்கள், வலிமை அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது என்னடா வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம தலை நடிக்கிற அடுத்த மூவி அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இவ்வளோ ஹைப்பை க்ரியேட் பண்ண அந்த வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மோஷன் போஸ்டரை பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு வேற லெவல் போஸ்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், எனக்கு தலையை ரொம்ப பிடிக்குங்க. நான் தமிழ் மூவிஸை பார்க்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். நான் பார்க்குற மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல், அதை விட்டா அஜித், இவங்க 2 பேர் மூவிஸ் தான் பார்ப்பேன். தலை எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும்.